வெல்கம் டு சோனா டி ஷோ. இந்த வீடியோல பார்க்க போறது இப்ப லேட்டஸ்டா வந்திருக்க தமிழ் டப்பிங் படங்கள். இதுல சில படங்கள் தனித்தனி வீடியோ போட்டுருக்கிறேன். இதுல மொத்தமா இதெல்லாம் லேட்டஸ்டா வந்துருக்குதுப்பா. அதுல நீங்க எத்தனை பாத்தீங்க இல்ல இதெல்லாம் நானுமே பாக்காததெல்லாம் சில பெண்ணிங்ல வச்சிருக்கிறேன். அது எல்லாமே சேர்த்த மாதிரிதான் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். சோ இதுல நீங்க எத்தனை எல்லாம் பாத்தீங்கன்ற மாதிரி அப்படியே நீங்களும் கமெண்ட் சொல்லுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் அனிமியோ சிலது வந்து தமிழ் டப்பிங்ல வந்துருக்குது. அப்புறம் சில படமும் நாம பேசும்போது அதுல வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் இருந்துச்சு, இப்ப தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் படம் வந்து காட்ஜிலா மைனஸ் ஒன். எஸ், இந்த படமே எப்படா பாப்போம்ன்ற மாதிரி, ஏன்னா ஆஸ்கர் அவார்ட் எல்லாம் குடுத்துருக்காங்கன்னா என்னடா அதுல இருக்குன்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தோமா. அந்த படம் வந்துச்சு, இப்ப தமிழ் டப்பிங்லயே வேற வந்துருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, வேர்ல்டு வார் டூ டைம்ல ஜப்பான் வந்து ஆல்ரெடி செம்ம டேமேஜா இருக்குது, இன்னும் டேமேஜ் பண்ண காட்ஜிலாவும் கிளம்பி வர, அதை எப்படியாச்சும் காலி பண்ணணும்ன்ற மாதிரியே எல்லாரும் சேர்ந்து பிளான போடுறாங்க. அதுதான் இந்த படம். ரெண்டாவது படம் கிரைம் கில்லர் ஃபேன்ஸுக்காக இந்த டார்க் ஃபிகர் ஆஃப் கிரைம்ன்ற படம். இதுல சீரியல் கில்லரே அவனே போலீஸுக்கு போன் போட்டு, வாங்க சார் என் கேஸ இன்னும் நீங்க கண்டுபிடிங்கன்ற மாதிரியே அவனே வந்து போலீஸுக்கு விஷயங்கள்லாம் சொல்ல, அப்புறம் நடக்கப்போ ஒரு பரபரப்பான சம்பவம், கொஞ்சம் வித்தியாசமான படம். அப்புறம் மூணாவது எரிக்கின்ற வெப்சீரிஸ், ஒரு மினி வெப்சீரிஸ் 6 எபிசோடு தான். இந்த பையன் காணாம போயிட்டான், என்னாச்சு ஏதாச்சு, இதுல அப்பா கேரக்டர் ஒரு பப்பட் ஷோ நடத்துறவரு, சோ அவரும் இந்த எரிக்கின்ற கேரக்டரோட சேர்ந்துகிட்டு பையனை கண்டுபிடிச்சாரா, இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பையனுக்கு என்னதான் ஆச்சுன்றத சொல்றதுதான் இந்த வெப்சீரிஸ். இது எனக்கு ஓகேவா தான் படிச்சு, பெருசா எக்ஸைட் பண்ணனாலும் ஒரு ஓகேவான சீரிஸ். அடுத்து சேலஞ்சர்ஸ்ன்ற படம், இதுல யூடியூப் சமாச்சாரங்களா நிறைய இருக்குப்பா. சில பேர் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சாக்கார விஷயங்களும் இருக்குது. இல்ல ஹீரோயினோட புருஷன் அவன் டென்னிஸ் பிளேயர், ஏன் ஹீரோயினும் டென்னிஸ் பிளேயர் தான், ஹீரோயினோட எக்ஸ் லவர். சோ இப்ப எக்ஸ் லவரும் இந்த பக்கம் புருஷன் கேரக்டர் ரெண்டு பேரும் டென்னிஸ்ல மோதிக்க, அப்புறம் நடக்க போற குட்டி குட்டி ட்விஸ்டுகளோட சொல்ற படம் தான் இது. இதுல 18+ படம், இது ஃபேமிலியாவை பாத்துறாதீங்க. அடுத்து அஞ்சாவது டாக்டர் ஸ்டோன் வந்து தமிழ் டப்பிங்ல விட்டுருக்காங்க. நல்ல விஷயம். இப்ப நருட்டோவோ ஒன் பீஸோ அது வந்து நம்ம அந்த கேரக்டர்ஸ்க்காக அந்த ஒரு ஜேர்னிக்காக நம்ம பார்ப்போம். பட் இந்த டாக்டர் ஸ்டோன்றது குட்டி பசங்க எல்லாம் வந்து சயின்ஸ் அப்படி போற போக்குற கதையா சொல்லும் போது நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க. சயின்ஸை இன்ட்ரெஸ்ட்ல ஏற்படுத்த இந்த சீரீஸ் எல்லாம் செம்மையா உதவும், தமிழ் டப்பிங்ல வந்து ரொம்ப சிறப்பு. அடுத்து இன்னொரு சீரீஸ் வந்து ப்ளூ லாக், அதுவுமே வந்து தமிழ் டப்பிங்ல வரப்போகுது. அது வந்து எனக்கு மோட்டிவேஷன்ல கொஞ்சம் வித்தியாசமான மோட்டிவேஷன். வழக்கமா உன்னால முடியும், நீ தாண்டா ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவன், இப்படிதானே மோட்டிவேட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ப்ளூ லாக் வந்து ஃபுட்பால் அனிமி. இதுல வந்து ஏய் உன்னால முடியுமா, முடியும்னா இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டேன்ற மாதிரி ஈகோவை ட்ரிகர் பண்ணி ஈகோ பிடிச்ச கழுதியா இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியும்னு ஒரு வித்தியாசமான மோட்டிவேஷன் பண்றது. இந்த ப்ளூ லாக், இந்த டாக்டர் ஸ்டோனு, இது எல்லாத்தையும் நம்ம தனியா தமிழ் டப்பிங் அனிமின்ற மாதிரி ஒரு வீடியோ போடலாம். சோ அது ஓகேவான்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் டப்பிங் அனிமின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன், சோ அதுமே ஒரு வீடியோவா கவர் பண்ணலாம்னு. இந்த ப்ளூ லாக் தமிழ் டப்பிங்ல வர போறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்து ஜாப்பனீஸ் படமான லவ் லைஃப்ன்ற படம், இல்ல ஹீரோயின் கேரக்டருடைய முன்னாள் புருஷன், இப்ப இருக்கிற புருஷன் கூட லைஃப் போயிட்டு இருக்குது, ஒரு சம்பவம் பெரிய ஆய்வு ஆயிடுது, அதுக்கப்புறம் முன்னாள் புருஷன் திரும்பவும் வர, அப்புறம் நடக்க போற எமோஷனல் டிராமா தான் இந்த படம். ரொம்ப ஸ்லோவா இருக்கும், அந்த பொறுமையோட பார்த்தா நல்ல படம், பட் அவ்வளவு பொறுமையா செட் ஆகாதுன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றேங்க. அடுத்து எட்டாவது இந்த ஹோட்டல் மெலாக்கி அப்படிங்கிற படம். சோ இதுல வந்து அந்த ஹோட்டலுக்குள்ள போறவங்க எல்லாருமே விதவிதமா செத்து போறாங்க. அப்படி அந்த ஹோட்டலுக்குள்ள என்ன சாபம் இருக்குது, அந்த ஹோட்டல் நடத்துற மெலாக்கின்றவளுடைய பிளாஷ்பேக் என்னன்றது அவளே அந்த மெலாக்கின்ற கேரக்டரை சொல்லலாம். சோ அந்த ஹோட்டலுக்கு எப்படி சாபம் வந்துச்சு, அந்த ஹோட்டலுக்கு போறவங்களுக்கு ஏன் இது மாதிரிலாம் ஆகுதுன்றத சொல்றதுதான் இந்த படம். ஒரு ஆவரேஜான படம், பெருசா ஆகோ பயமுறுத்துற சம்பவங்கள்லாம் இல்லைனாலும் தமிழ் டப்பிங் காரணத்தினாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த மோட்டு பட்டலுக்கும் ஒரு படம் வந்துருக்குது. ஆமா, சின்ன வயசுல இந்த சோட்டா மீம் கிருமாடா அந்த படம்லாம் வந்து 1.5 மணி நேரம் உட்காந்து நான் ஜாலியா பாத்துருக்கேன் சின்ன வயசுல. சோ அந்த மாதிரி மோட்டு பட்டலுக்கும் மோட்டு பட்டலுவின் சாகச பயணங்கள்ன்ற மாதிரி ஒரு படம் வந்துருக்குது. இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்குது, குட்டி பசங்களுக்கான போட்டு விட்டுருங்க. இப்ப நம்ம அந்த மோட்டு பட்டல் ஏரியாலாம் போறது இல்ல, அனிமே ஏரியாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னும் அந்த மோட்டு பட்டல் பக்கம்லாம் ஆனா அது குட்டி பசங்க பாத்துக்கிட்டுன்ற மாதிரி விட்டுருது. சோ குட்டி பசங்க வீட்டுல இருந்தாங்கன்னா இந்த மோட்டு பட்டல் படத்தை வேணா போட்டு விட்டுருங்க. இல்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ட்ரெட் ஹவுஸ்ன்ற ஒரு பேய் படமும் வந்துருக்கு, தமிழ் டப்பிங்லயே இருக்குது. நம்ம இந்த மோட்டல் மெலாட்டி பார்த்துட்டு போறோம்பா, கொஞ்சம் ஹாரர் வேவை கம்மி பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சோ இந்த ரெட் அவுட்னு பார்க்காம வச்சிருக்கிறேன், பார்க்கலாமா வேணாமான்றதை இன்னும் தான் இந்த, ஏன்னா பெண்டிங்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த படத்தையும் பார்க்கலாம்னு. சோ நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு கமெண்ட் சொல்லுங்க. அப்படி தமிழ் டப்பிங்லயே ஒரு பேய் படம் இருக்கு. அடுத்து இந்த அட்லஸ்ன்ற ஒரு ஹாலிவுட் படம், இது வந்து ஏஏ வில்லனா, அதாவது ஏஏ வந்து மொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்கிட்டு அது ஏஏ டெரரிஸ்டா மாறி மனுஷ பயல்களை போட்டு தள்ளுது. ஏன் அந்த வேலையை செய்யுது, அதை தடுத்து நிறுத்த அட்லஸ்ன்ற நம்ம ஹீரோயினும் ஸ்மித்ன்ற ஏஐ கூட சேர்ந்துகிட்டு அது இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அதை அழிக்க போறாங்க. அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, இவங்களுக்குள்ள என்ன பரம்பரப்பாகன்ற அந்த விஷயத்தை காட்டுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி போர் அடிக்காம போற படம். கடைசி அந்த ஒரு ஃபைட்டு மட்டும்தான் கொஞ்சம் வீடியோ கேம் ஃபீல் வந்துச்சு, மற்றபடி இந்த ஒரு டைம் பாஸ் கேட்டகரி, ஒரு வாட்டி வேணா பார்த்து விட்டுலாம். அடுத்து இந்த பாகுபலிக்கான ஒரு அனிமேஷன் சீரீஸ் தான் வந்துருக்குது, அது இன்னும் பார்க்கல. ஏன்னா இப்ப அடுத்து இந்த பாய்ஸ் சீரீஸ் வரப்போகுதா, அது நினை சீசன் 1 பார்க்கல. சோ அதை பார்த்து முடிச்சுட்டு இது பக்கம் வரலாம்னு. இந்த பாகுபலி எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தல, பட் பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க, பைய சூப்பரா இருக்குப்பா. பாகுபலி கதையை விட இவங்க வந்து இந்த அனிமேஷனா செம்மையா கொண்டு போறாங்கன்ற மாதிரி நீங்க பாத்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நானும் ட்ரை பண்றேன். அடுத்து இந்த பாய்ஸ் சீரீஸ் பார்க்கணும். அப்புறம் அந்த ஹைக்யூவும் வந்து தமிழ் டப்பிங்ல வரப்போகுது அனிமே.
ஸோ அதுக்கு முன்னாடி மற்ற சீசனும் கொஞ்சம் கவர் பண்ணலாம். ஏன்னா ஹைக்கியூ நம்ம தமிழ் டப்பிங் அனிமே லிஸ்ட்ல சேர்க்க போறோம். ஸோ அது எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சீசன் ஆச்சு, நான் ஸ்டார்ட் பண்ணலான்ற முடிவில் இருக்கேன். ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான்ப்பா, இதுல எத்தனை படங்கள்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நீங்க இதெல்லாம் பெண்டிங் வச்சிருக்கீங்க இல்ல அடுத்து என்ன வீடியோ போடலான்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வரேன். டாடா பை.